ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஒரு நெட் ஃபேப்ரிக்கை வச்சு ப்ளவுஸோட பேக் டிசைன் எப்படி பண்ணலான்றதை கற்றுக்கலாம். யூஸ்வல் பேப்பர் பேட்டர்ன்லேயே தான் நான் சேஞ்சஸை கொண்டு வரேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் நெட் யூஸ் பண்ணுறதுனால நெக்கோட டெப்த்தை மட்டும் 10.5 inches வச்சுக்கிட்டேன். பேக் சைடு எனக்கு க்ளோஸ்டு நெக்காகவும் ஃப்ரண்ட் சைடு வந்து நார்மல் நெக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்ட்ராப்பை வந்து 2 inch வச்சு பாருங்கள், ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன நெக்கோட டிசைன் வேணுமோ அது மாதிரி வரைஞ்சிக்கலாம். நான் பானெக் சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் பானெக் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பேக் சைடில் ஸ்ட்ராப்பை வந்து 2 inch வச்சதுனால நான் ஃப்ரண்ட்லேயும் அந்த சேஞ்சஸை கொண்டு வரேன். நம்ம அதை மறந்துட்டோம் அப்படின்னா பேப்பர் பேட்டர்ன்லேயே தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோன்னா ஃப்ரண்ட் சைடையும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணி இந்த நெக்லைனை ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கார்னர் பானெக்கோட கார்னர்லாம் நமக்கு வந்து நல்லா அழகாக ஷார்ப் எண்டாக வந்து ஃபினிஷ் ஆகும். நம்ம என்ன தான் வந்து ப்ராப்பரான ஸ்டிச்சஸ் போட்டாலும் கேன்வாஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ அது மேலே வச்சுட்டு வேஸ்ட் பார்ட்லேயும் நான் 1/2 inch ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு நடுவில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு கார்னர்ஸை மட்டும் நாச்சஸ் கொடுத்துட்டு எல்லாத்தையும் டர்ன் பண்ணி ஃப்ரிம் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். ஃப்ரிம் ஸ்டிச் வந்து பேக் சைட் திருப்பி போடுங்க. லைனிங் இதுக்கு நான் பைப்பிங் கொடுக்கல, ஸோ அதனால் நான் பைப்பிங் எதுவும் வைக்காமல் நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு பைப்பிங் வேணும்னா நம்ம நெக் லைனில் பைப்பிங் இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ வேஸ்ட் பார்ட்டியும் நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அது மேலேயும் வந்து உள்ளே திருப்பினதுக்கப்புறம் ஃப்ரிம் ஸ்டிச் அது மேலேயும் போட்டுடணும். அப்புறம் எட் ஸ்டிச்சும் போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டால் நமக்கு பேக் போர்ஷன் ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம நெட்டை வந்து எப்படி சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் வந்து டுவல் டோனுன்றதுனால நான் நெட்டுமே டுவலாக எடுத்திருக்கேன், அதாவது பிங்க் அண்ட் வயலட் ஷேட் எடுத்திருக்கேன். நெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணும்போது மட்டும் டபுளாக எடுத்துக்கோங்க, ஸோ ப்ளவுஸோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ தேவையான பாட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பேட்டர்ன் அதில் வச்சுட்டு நான் 3 inch மார்க் பண்ணிக்கிறேன். நெக்லைன் வந்து 3 inch மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன், ஷோல்டர் லைனையும் மார்க் பண்ணிக்கிறேன், அப்புறம் சென்டரையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ போட் நெக் பேட்டர்னில் தான் பேக் சைடு, அதனால் போட் நெக் நெக்லைனை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த நெக்லைனை ட்ரா பண்ணதுக்கப்புறம் ரா எட்ஜஸ் ஆக்சுவலாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா வந்து நம்ம ரா எட்ஜஸ் ஃபினிஷ் பண்ணோம்னா நெட் ஃபேப்ரிக் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நகராது. ஸோ நெக்லைன் ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் நம்ம அந்த ரா எட்ஜஸ் ஃபினிஷ் பண்ணலைன்னா நெக்லைன் எங்கேயாவது நகர்ந்ததுன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் ஒழுங்காக வராது. அதனால் ரா எட்ஜஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் வச்சு செக் பண்ணிக்கோங்க எல்லா பார்ட்டும் கவர் ஆகுதா அதில் வைக்கிறதுக்கு அப்படின்னு. இப்போ ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து நெட் ஃபேப்ரிக்கோட நெக்லைனை ஃபினிஷ் பண்ணும். யூஸ்வலாக நம்ம எல்லா ஃபேப்ரிக்லையும் எப்படி வந்து ஒரு 1 inch க்ராஸ் பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு நாச்சஸ் கொடுத்துட்டு டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுமோ சேம் ப்ரொசீஜர் தான். பட் ஹேண்டில் பண்ணுறது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நெட் ஃபேப்ரிக் 1 meter வந்து 70 rupees. நம்ம இதில் ஏதாவது கொஞ்சம் டேமேஜ் பண்ணி எதாவது ஓட்ட வந்துட்டால் கூட நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஹேண்டில் பண்ணுறது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ டர்ன் பண்ணி கடைசியாக லாஸ்ட்டு அந்த ஃப்ரிம் ஸ்டிச்சையும் முடித்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அப்படியே நம்ம ப்ளவுஸோட பேக் சைடு அட்டாச் பண்ண வேண்டியதான். ரைட் சைடில் தான் ஆக்சுவலாக இந்த கார்னர் எட்ஜை வந்து நான் மடக்கி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளவுஸோட பேக் சைடில் தான் அப்படியே வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரா எட்ஜஸ்லாம் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இப்போ நெக்லைனை மேட்ச் பண்ணி பின் பண்ணிவிட்டு அப்படியே அது மேலே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுக்க வேண்டியதான். ஸோ பேக் சைட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணிவிட்டு பின்செல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த கார்னர் இருக்குது இல்லையா, அந்த கார்னரையும் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நீட் ஃபினிஷிங்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் லேஸ் வைக்கணும். லேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு அந்த ப்ளவுஸோட பார்டரோட அந்த இதையே ரொம்ப சன்னமாக கட் பண்ணி ஒரு 1/2 inch பட்டி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு லேஸை வந்து அதுக்கு கீழே வச்சு சும்மா லைட்டாக வெளியில் அந்த லேஸோட ஒரு பார்ட் மட்டும் தெரிகிற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆல்ரெடி நல்லா ப்ரைட் ப்ரைடல் பிங்க், இதில் வந்து அந்த லேஸை வச்சதுக்கப்புறம் அது ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த லேஸும் வேணும், அதே நேரத்தில் எனக்கு வந்து ஃபுல்லாகவும் வேணாம் அப்படின்ற அதை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்டர் பீஸை வந்து நம்ம ஒரு 1/2 inch நம்ம ஃபோல்ட் பண்ணி நாடா மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வைக்கும்போது நல்ல எலிகண்ட் லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெட்டோட ஃபேப்ரிக்கில் என்ன டிசைன் கொடுக்குறது, சும்மா ஸ்கேட்டர்டாக இருக்கிற மாதிரி பீட்ஸோ இல்லை இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸையோ நம்ம பேஸ்ட் பண்ணலாம், இல்லை ஏதாவது உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி டிசைன் வேணும்னா ஃப்ளவர் மாதிரி வைக்கலாம். இதான் ஃபைனல் அவுட்புட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.